முனிப்பன் கோயில் இருக்கு, நாலு தலைமுறையா இருக்கு. என்ன பேருங்க? விலங்கு காதல் உள்ள கருமணி, பாக்கு எலும்பு சம்பளம். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. சரிங்கய்யா, ரொம்ப தீர்வு கட்டாயி. ஆயிரம் தேங்காய் உடைச்சி, 1008 காய் உடைச்சி. நான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? காட்ரஜ வீரப்பன் அவர்களுடைய குலதெய்வத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. குலதெய்வம் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி சிங்கிரிப்பட்டி கிராமம் சந்திரியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரியூர் கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வீரப்பனாருடைய குலதெய்வம் ஓத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முனீஸ்வரர் கோயில், அவருடைய குலதெய்வம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான கோயில், ஒரு அற்புத சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில். அவங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான அவங்கவுங்களுடைய நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சொல்லப்போனால் கணக்கு வழக்குலன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு வந்து இங்கே வந்து பக்தர்கள் நிறைய வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஊத்தங்கரை வல்ல முனீஸ்வரர் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயிச்சது வெற்றி பெற்றுது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு போகிறாங்க. இங்கே ஒரு சிறப்பாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நேர்த்திக்கடனுக்காக அவருடைய வேண்டுதலுக்காக 1008 தேங்காய் கெடா விருந்து அன்னதானத்தோடு நான் இந்த கோயிலுக்கு வேண்டுதல் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1008 தேங்காய் உடச்சி நம்மளுடைய காட்ரஜ வீரப்பன் அவருடைய குலதெய்வத்துக்காக இன்றைக்கி சிறப்பான அன்னதானம்லாம் வழங்கி இங்கே சிறப்பாக பூஜையெல்லாம் செய்கிறாங்க. இந்த சிறப்பான இந்த 1008 தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 4 தலகட்டுக்கு மேலே நம்மளுடைய காட்ரஜ வீரப்பன் அவருடைய குலதெய்வம் ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 தேங்காய், 50 தேங்காய் இந்த மாதிரி, 108 தேங்காய் இந்த மாதிரி தான் வந்து யாரும் நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கெடா கூட 4 கெடா 3 கெடா இந்த மேலே கூட நிறைய வெட்டி செலுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி 1008 தேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு அற்புதமான ஒரு மனிதர். மிகவும் அற்புதமாக 1008 தேங்காவை அவர் கையாலவே பார்த்தீங்கன்னா 1008 தேங்காவும் உடைக்கிறாரு. அப்படி ஒரு நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நேர்த்தி கடனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காவுக்கான பூஜைகள்லாம் அந்த கல்லில் தான் உடைக்க போகிறாங்க. அதுக்கான பூஜையெல்லாம் நடக்குது. இதில் தான் 1008 தேங்காய் இருக்குது. அதில் ஒரு தேங்காய் கூட குறை இல்லாமல் இந்த 1008 தேங்காயை வந்து அவருடைய நேர்த்தி கடனுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடைக்க போகிறாரு. இந்த அற்புதமான இவங்க வந்து ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் உண்மை பொய்க்காக சொல்லிங்க, உண்மையான ஒரு கோவில் இது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாரத்தில் 7 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு கெடா இருந்தால் பார்த்திங்கன்னா கெடா கறியோட சாப்பாடு இங்கேவே அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடியவங்க எல்லாமே இங்கேவே இங்கேயே ரெடி பண்ணி சாப்பாட்டெல்லாம் கெடா எல்லாம் வெட்டிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பாடெல்லாம் வந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து சிறப்பான அன்னதானம் போட்டு வழங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் நம்மளுடைய காட்ரஜா வீரப்பன் அவருடைய குலதெய்வம் நம்முடைய ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் வந்து Thank you.
ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கட்டுவாங்க. ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த விலங்கு, பாத விலங்கு, முவரக்கண்ட விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் முக்கியமாக அதில் வந்து காதோல கருமணி, இந்த மாதிரி கோழி முட்டை, இந்த மாதிரி காசு, இந்த மாதிரி வச்சுலாம் கட்டுவாரத்தில் கட்டுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. உங்கள் பேர் என்னங்கய்யா? உங்கள் பேர் முனையும். ஆ, என்ன ஊருங்க ஐயா? சந்திரியூர். சரிங்க ஐயா, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை தலைமுறையாக இந்த முனிப்பன் கோயில் இருக்குது? ஒரு நாலு தலைமுறையாக இருக்குது. இது என்ன பேருங்க ஐயா? அது ஊத்தங்கரமணியப்பன். இது யாரும் நம்மளுடைய காட்டராஜ வீரப்பனுடைய குலதெய்வம். உங்கள் பங்கா நீங்கள் எல்லாம் பங்காளிங்க. பங்காளிங்க. சரிங்க, இந்த மாதிரி ஒருத்தர் 1008 தேங்காய் உடைக்கிறாரு. இது மாதிரி இல்லை, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நீங்கள் இது மாதிரி 1008 தேங்காய் யாரும் உடைச்சிருக்காங்களா? 108 காய் உடைச்சிருக்காங்க. ஆ, 54 காய். சரிங்க ஐயா. இது மாதிரி 108 காய்ங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். முதல் முறை உடைக்கிறாங்க. அவர் ஏதோ கஷ்டம் சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் தீராத கஷ்டங்கள், ஆ ஆ அந்த கஷ்டத்தால இது வந்து அவர் வேண்டிக்கிட்டது. சரிங்கய்யா. அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அது ஆயினால அவர் இங்கேயே அந்த 108 தேங்காய் உடைச்சி எல்லாம் வர ஜனங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இங்கே கடையெல்லாம் வெட்டி இங்கே வெட்டி இங்கே அன்னதானம் கொடுக்குறாரு. அந்த கஷ்டம் நல்லா இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் நீங்காத காரணத்தால் இவர் இங்கே இவருக்கு அந்த கோயிலில் வேண்டிக்கிட்டாரு. அந்த கஷ்டம் நல்லாயிடுச்சு. நல்லா இருந்ததுனால அந்த 108 தேங்காய் உடைச்சி இங்கே எல்லாம் வர ஜனங்களுக்கு அன்னதானம் ஓட்டங்கரமணி வீரப்பன் கோயிலில் நிவர்த்தி ஆயிடுச்சு. அந்த காரணத்தால் அவர் இந்த கோரிக்கை செலுத்துறாரு. இப்போ இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 108 தேங்காய் உடைக்கிறாரு. அந்த கோரிக்கை செலுத்து ஐயா. அந்த 108 தேங்காவும் ஐயா அவர் ஒருத்தரே உடைக்கிறாரா இல்லை? அது எப்படிங்க? அது ஏன் அப்படி அவர் மட்டும் ஒருத்தர் உடைக்கிறாருக்கான காரணம் சாமியுடைய நிர்வாகத்துல வந்து நீ தான் அந்த கோரிக்கை செலுத்துங்கிற மாதிரி அந்த உத்தரவு அது செய்யணும், மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது, அவரே தான் அந்த கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா அந்த கோயிலில் வாக்கு. சாமியுடைய வாக்கு நீ தான் அது செய்யணுங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துருது. சரி சரி, அவரே செய்யறது நடக்கும் சாமி. நடந்துட்டு இருக்குது. சரிங்க, அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முனிப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலு விலங்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விலங்கு வேலு எல்லாம் அடிச்சு வைக்கிறாங்கன்னா இது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது அவங்க வந்து கோரிக்கையாக வச்சு வேண்டிக்கிறாங்க. அதனால இது மாதிரி விலங்கு போட்டு ஒரு பரிகாரம் பண்ணி இந்த கோயில் ஒரு பூஜை பண்ணால் அது நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லி பண்ணுறாங்க. ரெண்டாவது கடா வெட்டி இந்த மாதிரி வேலு ஹைட்டாக அடித்து வச்சு 20 15 அடி அந்த மாதிரி அடித்து வச்சு நான் எங்களுடைய கஷ்டம் நிவர்த்தி ஆகிட்டா நாங்கள் அது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க கஷ்டம் நல்லா ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் சரியாகாமல் வந்துடுறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து இந்த பரிகாரம் இந்த கோயிலில் பண்ணால் அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிடுது. அதனால் அவங்க கடா வெட்டி ஏதோ அன்னதானம் போடுறது. கட்டுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலு பாதம் இந்த மாதிரி அது எங்கெங்கெல்லாம் கட்டுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சாமி பாதத்தில்னா காலடியை வச்சு கட்டுவோம். அது வந்து பாதத்தில் கட்டுறது பெரிய வேலு போர்மன சாமி இருக்குது அந்த இடத்துலயும் கட்டுவோம். மணி பாதத்தில் வச்சு கட்டுவோம். இந்த மாதிரி மடி மடிங்கிறாங்க பாதம் மடி இதெல்லாம் வச்சு மடியில் வச்சு பண்ணிக்கலாம். எதில் வாக்கு உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவு பிரகாரம் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிறீங்க வாக்கு பிரகாரம். அது சாமி என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கும், நிவர்த்தி ஆயிடுது. நிவர்த்தி ஆயிடுது. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் ஐயன்துரை. என்ன ஊருங்க ஐயா? கோட்டுமடுவூர். சரிங்க, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊத்தங்கர வல்லமுனியப்பன் காட்டராஜா வீரப்பன் அவருடைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 தலைகட்டு 5 தலைகட்டுக்கு மேலாவது இது வரைக்கும் 108 தேங்காய் உடைச்சது யாருமே தெரியல. இது வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்ட வரைக்கும் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் முதல் முறையாக 108 தேங்காய் உடைச்சிருக்கீங்க. இதுக்கான என்ன காரணம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஐயா. இதை பற்றி என்ன காரணம்னா என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. சரிங்க ஐயா. ரொம்ப தீர்வு கட்ட ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் ஐயா இடத்துல வந்து உத்தரவு கேட்டோம். நான் நல்லா பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அந்த நேரத்துக்கு எனக்கு மனசில் தோணி சாமி நான் கிடை வெட்டி பூசை பண்ணி நான் இங்கே அன்னதானம் போட்டுறோம். 1000 தேங்காயை உடைச்சி 108 காய் உடைச்சி நான் பூசை பண்ணி போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டோம். அந்த வேண்டிய வேண்டிய கும்பிட்டேன்னா அது கும்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியும் நல்லாச்சு, இதுவும் நல்லா பண்ணி பிடிச்சி இதனுடைய அங்கீகரத்தினால அது நல்லா வச்சுட்டு போன பிறகுதான் உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்லாயிடுச்சு. அது இவருடைய உத்தரவுனால தான் அது நல்லா ஆனது.
அது ஆஸ்பத்திரினால கூட இல்லை, இது இவருடைய உத்தரவுனால தான் இந்த தீர்வு வந்து கிடைச்சிச்சு. சரிங்க, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னே இந்த வேடுதல் வச்சீங்க? நான் வச்சது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பக்கமா இருக்கும், அப்ப வச்சிட்டோம். அது வச்சு நானும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டேனா என்னால முடியல, நான் இந்த மாதிரி வீட்டுல இந்த சேனத்தில செலுத்தாத விட்டு வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு, அதை நான் கண்டுக்காத விடுவோம். இது என்ன பண்ணி பிடிச்சி தார மாற ஓட்ட குடும்பத்தை அந்த இடத்துல எழுத்து பிடிச்சி, சரி என்னடா அப்படி ஆகுன்னு சொல்லி மறுபடியும் இங்கே தான் வந்து உத்தரவு கேட்டேன். இதனால தான் என்னுடைய கோரிக்கை செலுத்தினா நான் உனக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கு மேலே கடன் உடனே வாங்கி போட்டு நான் இந்த தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை பண்ணணும். இந்த உங்களுடைய இந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிட்டீங்க. எதை வேணாலும் இவர் அறியாத நான் எதுவும் செய்யறதில்ல, இவர் என் கூடையும் இருப்பார். இதனுடைய சக்தி நம்ம அளவெடுக்க முடியாது. நினைச்ச நேரத்துல என் நம்ம சிந்தனையை சொல்லி அழுதா அந்த அன் டைம் எந்த டைம் வந்தாலும் வந்து நிக்கும், அப்படி ஒரு சக்தி நம்ம அதை சொல்லவே கூடாது. கூட வருது சிலருக்கு எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் 8 தேசமா சேலம் மாவட்டத்தை கட்டி நீ எங்க வேணாலும் சரி மாதேஸ்வர மலை மைசூர் கட்டி இதுக்கு மேல நான் ஈடு எதுவுமே எடுக்க முடியாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு ஈடு கட்ட முடியாது, எந்த தெய்வமும் வந்து இது ஈடு கட்ட முடியாது. நன்றிங்க.